ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய ஏவிஆர் வந்து நம்ம வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன ஏவிஆர் வந்து எவ்வளோ ப்ரைஸில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெனானில் 3800H இந்த மாடல் நம்ம வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐமேக்ஸு, ஆரோ 3D, டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த செட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்து, யூஎஸ்பி, ஒய்ஃபை இதுவுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. 9 சேனல் ஆம்பிளிஃபயர், ஈச் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 115 வாட்ஸ் வந்து பவர் டெலிவரி வந்து பண்ணோம். இதே நீங்கள் வந்து பவர் ஆம்பிளிஃபயர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 11 சேனல் வரைக்கும் நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். 11 சேனலுக்கும் ப்ரீ ஆம்பிளிஃபயர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டீரியோ பவர் ஆம்பிளிஃபயர் மட்டும் வச்சு யூஸ் பண்ணோம்னா இதில் நம்ம வந்து 11 சேனலுக்கு உண்டான அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக நம்ம வந்து கொடுக்குறோம். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. இதோட ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்பர் வந்து வீடியோட எண்டில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா மரான்ஸில் 6015. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 234,900 ரூபா. எல்லாமே வித் பில்லு, 1 இயர் வாரண்டி, சீல்டு பாக்ஸோடு நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே ஐமேக்ஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, டிடிஎஸ்எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயுமே கொடுத்துருக்குறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதில் 2 டிஸ்பிளே வரும். மரான்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டிஸ்பிளே அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா செட்லேயும் இருக்கிற மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ 2 டிஸ்பிளே வரும். ரியர் போர்ஷனை பார்க்கும்போது இதில் வந்து இதுலேயுமே 11 சேனலுக்கு உண்டான ப்ரீ ப்ராசஸிங் இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் 9 சேனலுக்கு உண்டான ஆம்பிளிஃபயர் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 2 பவர் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணோம்னா இதுலேயுமே நம்ம வந்து 11 சேனல் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பராக டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ்லாம் கேட்கணும்னா இந்த மாதிரியான செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் மரான்ஸில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய காம்பனன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் அண்ட் காம்பனன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட சவுண்டு குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல மூவி பார்க்கணும், நல்ல ஒரு மியூசிக்கை கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரான்ஸ் வந்து ரொம்ப 5000. இதையுமே நம்ம வந்து சீல்டு பாக்ஸு வித் பில்லு, வாரண்டியோடு நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஓகேவா? வேணுங்கிறவங்க காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். அடுத்தது என்ன செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரான்ஸில் 8015. ஸோ நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஹோம் சினிமா வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த செட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டேரெக்டாக மேட் இன் ஜப்பான்லேருந்து வரக்கூடிய செட்டு. இதோட டிஎஸ்டி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 0.05 இருக்கும். ப்ரீவியஸில் சொன்ன மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்டி லெவல் வந்து 0.08, இது அதை விட கம்மி, 0.05. இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 140 வாட்ஸ் பர் சேனலு. அதாவது நீங்கள் வந்து 2 சேனலில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது, ஆல் சேனல் ட்ரைவ் பண்ணும்போது வாட்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும், ஓகேவா? இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இதில் இல்லாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. டிடிஎஸ், டிடிஎஸ்எக்ஸு, டிடிஎஸ்எக்ஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் ஐமேக்ஸு, ஆரோ 3D, டால்பி அட்மாஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த செட்டை நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸராகவும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இதில் பவர் ஆம்பிளிஃபயர் இருக்கிறனால இதை வந்து ஏவிஆராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ஒரு 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணிங்கன்னா 13.2 வரைக்கும் நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுக்கலாம். இன்பில்ட்டாக 11.2 வரைக்கும் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன் இருக்குது. 5.1லேருந்து 11.1 வரைக்கும் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணிக்கலாம். 5.1 யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், 7.1 யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், 9.1 யூஸ் பண்ணலாம், 11.1 யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் வந்து இருக்குது. நமக்கு இஷ்டப்படி நம்ம இந்த செட்டை வச்சு விளையாடலாம். ஸோ இதையுமே நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த செட்டு மட்டும் ஃபுல் கேஷ் கொடுத்தா தான் நம்ம வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் வந்து பாதி அமௌண்ட் போட்டுட்டு மீதி அமௌண்ட் வந்து செட்டு வந்த பிறகு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுக்குறதா இருந்ததுன்னா இதை விட கம்மியாக கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? டேரெக்டாக மேட் இன் ஜப்பான். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா தோராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர்ன்ட்டு சொல்லுவாங்க. அந்த தோராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மரான்ஸில். ஸோ இந்த தோராய்டல் டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆம்பியர் லாஸ் வந்து சுத்தமாக இருக்காது. ஒரு ஆம்பிளிஃபயருக்கு எந்த ஒரு என்ன ஆம்பியர் வந்து போகணுமோ, அந்த 11.2 ஆம்பிளிஃபயர், அந்த 11 சேனல் ஆம்பிளிஃபயருக்கு என்ன ஆம்பியர் வந்து போகணுமோ அந்த கரண்ட் வந்து கரெக்டாக அப்படியே வந்து போகும். எந்த லாஸுமே இருக்காது, ஃபுல்லாக ஒரு எஃபிஷியன்சி இருக்கும், நாய்ஸ் இருக்காது. இந்த ஹும் ஹும்னு ஒரு நாய்ஸ் வரும், அந்த நாய்ஸ் இருக்காது, எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு தொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரான்ஸ் 8015 இந்த மாடலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான 3 செட்டு வந்து நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. எந்த செட்டு வேணாலும் நீங்கள் வந்து கேளுங்க. அதை தவிர்த்து மற்ற செட்டுமே நம்ம வந்து நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஓகே வியூவர்ஸ்? என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 98-420-198-77. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட செட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.